இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தற்போது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 1100க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து இதுல இருக்கு. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதனால வந்து இந்த வீடியோ பெண்கள் யாராவது பாக்குறீங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. மினிமம் 12வது வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரான வேலை வாய்ப்பு தற்பொழுது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்கு. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வேகன்சி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இஸ்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்கும். அதே மாதிரி அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேகன்சி இருக்கும். அதே மாதிரி ஏர்போர்ட்டில் வந்து செக்யூரிட்டி கார்ட்லாம் நிற்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எப்படி ரயில்வே போலீஸ் நிற்பாங்களோ அதே மாதிரி வந்து நிற்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேகன்சி தான் தற்பொழுது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு, ஆண்கள் மட்டுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். மேலும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி செக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சிலாம் இருக்கும். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் வந்து வேகன்சி சொல்லியிருக்காங்க. சேம் இதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரக்கூடிய முக்கியமான அமைப்புகளுக்கு கீழே வந்து தற்பொழுது வந்து செக்யூரிட்டிக்காக வந்து ஆட்கள் தேவைப்படுறாங்க. இதுக்கு பொதுவாக அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு, உங்களுக்கு கம்பெனிக்குள்ளே தான் இல்லை இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு வேகன்சி இருக்கும். உங்களுக்கு சிஆர்பிஎஃப் மாதிரி உங்களுக்கு வேலை இருக்காது. இது வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். தற்பொழுது வந்து இதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு 4/3/2022 அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 21000க்கு மேலே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கையில் கிடைக்கும் பொழுது 25000, 26000, 30000 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து எவ்வளோ சேலரி வரும் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் 12வது வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வெறும் 100 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அது வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேமெண்டும் கட்ட தேவையில்லை, ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 18 வயசுலேருந்து 23 வயசு வரை இருக்கிறவங்க ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் சூப்பராக வந்து அப்ளை பண்ணி இந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் வாங்கலாம். ஒரு நல்ல வாய்ப்பு தற்பொழுது வந்திருக்கு. தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குது. மேலும் இதுக்கு ரிட்டன் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், ஃபிசிக்கல் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் பார்த்தீங்கன்னா இதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 12th படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா கூட இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் இதுதான் அப்படிங்கிறது இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 41 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து மாநிலந்தோறும் வந்து வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளோ எவ்வளோ வேகன்சி இருக்குது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட் கம்ப்ளைண்ட் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பெண்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கூட நீங்கள் ஆண்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் வந்து ஃபஸ்ட் வந்து 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் ரிலவன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கேனடு காப்பியை எடுத்து வச்சுக்கோங்க. அப்லோட் பண்ண போகிற டாக்குமெண்ட்ஸ், மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எடுத்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் மட்டும் வந்து ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எந்தெந்த சைஸில் இருக்கணும், எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயும் கொடுத்துருங்க. 7.2 அப்படிங்கிற அந்த பேராகிராஃபில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 42 பேஜ் கொண்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் தற்பொழுது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக நீங்கள் படிச்சு பாருங்கள், படிச்சு பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு, இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணியிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்.